எனது அன்பு நேயர்களே வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவிலே கடகராசி என்பர்களே உங்களுடைய ராசி கடகம், லக்னம் எதுவானாலும் பொதுவாக பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை தருகிறேன். நவம்பர் மாதம் 2023ல் நிச்சயமாக இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும்போது எப்படிப்பட்ட கிரக நிலைகளாக இருந்தாலும் சனி பகவான் அஷ்டம நிலையிலே இருந்து ஏன் இந்த கஷ்டம் என்று மனதிலே வருத்தம் இருந்தாலும் கூட சில கிரக நிலைகளை எப்படி லாபகமாக கையாள முடியும் என்பதை பற்றி இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தருகின்றேன். நவம்பர் மாதத்திலே மிகப்பெரிய இரண்டு விஷயங்கள் மாற்றங்கள் நிகழ்கிறது. முதலிலே உங்களுக்கு ஏழாம் இடத்து சனி பகவான் போல் வக்ரகதியிலே இருந்த சனி பகவான் நேர்கதிக்கு மாறுகிறார், அவிட்ட நட்சத்திரத்திலே மாறுகிறார். ஆகையினால் எந்த விதமான பேச்சின் வன்மை, அதாவது ஏதேனும் தவறுதலாக பேசுவது, உணர்ச்சி வசப்பட்டு, சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் ஆகினாலே உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் தவறான வார்த்தைகளை பேசி எந்த விதமான சிக்கலை மேலும் அதிகரித்துக் கொள்வது என்பது மட்டும் கூடாது. நாம் அனைவரிடமிருந்தும் ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய மனதிலே இருக்க வேண்டும். அது வெற்றிக்கான வழியை தரும். பொறுமையோடும் நிதானத்தோடும் பேசும்போது எண்ணத்திலே ஒரு தெளிவு பிறக்கும். உணர்ச்சி அங்கு நிச்சயமாக மேலோங்காது, உங்களுடைய அறிவு மேலோங்கும். அந்த அறிவு மேலோங்க, நிபுணத்துவம் மேலோங்க உங்களுடைய வாழ்க்கை என்பது பண்படும், உயரடையும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய 4 மற்றும் 5 நிலைகளிலே புத ஆதித்யத்தை மாதத்தின் ஒரு பாதியிலே 4 இடத்திலும் அடுத்த பாதியிலே 5 இடத்திலும் இருந்து தருவார். இதே புதன், அது மட்டுமல்ல சூரியன், அதனோடு கூட செவ்வாயும் இணைந்தே பயணப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆகையினால் இந்த மாதத்தில் பல நாட்கள், சற்றேறக்குறைய 7-8 திரிலோச்சன இணைவு என்ற ஒரு அற்புதமான ஒரு இணைவு என்பது உங்களுக்கு நிகழ்கிறது. இந்த திரிலோச்சன இணைவு மூலமாக சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் எதிரிகளிடமிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்கு திடீரென்று அந்த புத ஆதித்யம் மூலமாக வரக்கூடிய யோசனைகள் மூலமாக வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களை விட சிறந்த யோசனை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. இதன் காரணமாக பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான அற்புதமான அமைப்பை இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஆகையினால் நேர்மையின் வழியில ஏதேனும் ஒரு வழிவகை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக உங்களுடைய மனதில் உதிப்பதோ, அல்லது பொறுமையாக இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மற்ற உங்களுடைய குரு, முன்னோர் அல்லது மூத்தோர் அவர்களுடைய வழியிலே நின்று கேட்பது, குருமார்களிடம் கேட்பது மூலமாக உங்களுக்கு அதிலிருந்து ஒன்று புரிய வரும். அந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அறிவாளிகளாக போற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய விஷயத்தை வளப்படுத்தி கொள்ள, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சொத்து சேர்த்து கொள்வதற்கான வழிவகைகள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது. உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலையை கட்டமைக்கக்கூடிய ஒரு நவம்பர் மாதம் என்று சொல்லலாம். சில நிலைகளிலே காதல் வாழ்க்கையிலே தோல்வி ஏற்பட்டிருந்தால் அது இந்த அஷ்டம சனி காலத்தில் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை கூட ஒரு நிபுணத்துவ யோசனை, ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் மூலமாக சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த மாத கிரக நிலைகள் தருகிறது. ஆனால் எந்த நிலையிலுமே மூளையை பயன்படுத்தி வெற்றி வீரனாக நாம் செயல்படுகிறோம் என்று, சாதுரியமாக நம்முடைய செயல்களை செய்கிறோம் என்று, ஏதேனும் ஒரு சட்டத்திற்கு புறம்பான செயலை செய்தால் அஷ்டம சனி காத்திருந்து கஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஏதேனும் கெட்ட பழக்கங்கள் இருந்தால், சமுதாயம் ஏதேனும் ஒதுக்கி வைக்கக்கூடிய பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் என்று சொல்வோம். பொதுவாக சமுதாயத்திலே பார்க்கப்படாத பழக்கங்களை கெட்ட பழக்கங்கள் என்று சொல்வோம். இன்று சகஜமாக ஆண் பெண் இருவருமே மது அருந்தலாம் என்பது போன்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. ஆகையினாலே அவையெல்லாம் நிச்சயமாக கெட்ட பழக்கங்கள் தான். அது போன்ற நிலைகள் இருந்தால் அது உங்களை மிகப்பெரிய அளவிலே சிக்கலிலே கொண்டு விட்டுவிடும். அது மட்டுமல்ல, வேறு ஒரு துரித உணவை தினந்தோறும் சாப்பிடுகிறீர்கள், அல்லது பேக்கரியில் இருந்து வாங்கி தினந்தோறும் ஏதோ ஒரு ஐட்டத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது கூட கெட்ட பழக்கம்தான். ஆண் பெண் உறவுகளை தகாத முறையிலே சமுதாயம் மதிக்காது என்று இருக்கக்கூடிய அமைப்பை மறைந்திருந்து அதிலே சுகப்படக்கூடிய அந்த சிற்றின்ப சுகத்திலே இருக்கிறீர்கள் என்றால், அதிலிருந்து நீங்கள் இப்போது வெளிவரவில்லை என்றால் அசிங்கத்திற்கும் அவமானத்திற்கும் ஆட்படக்கூடிய சூழ்நிலையை இந்த நவம்பர் 2023 உங்களுக்கு தருகிறது. அது மட்டுமல்ல, அதிகப்படியான பேச்சை குறைக்க வேண்டும்.
அந்த பேச்சு என்பது உங்களுடைய உண்மையான குணாதிசயத்தை வெளிப்படுத்திவிடும். அதன் காரணமாக சூழ்நிலை கைதியாக மாறக்கூடிய அமைப்பு சிலருக்கு, சிலருக்கு சட்டத்தின்படி கைதியாக மாறக்கூடிய அமைப்பு. இது ஏன் என்றால், எல்லோருக்கும் அல்ல, ஐந்து ராசிகளுக்குள் கிரகங்கள் அடைபடும் போது சில சமயத்தில் அந்த தசாபுக்திகளும் இடம் கொடுத்து சனி பகவானும் அஷ்டமத்தில் இருக்கும்போது, அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துல சுக்கிரனோடு கேது சேர்ந்து இருக்கும்போது அந்த ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய ஒழுக்கங்கள், பழக்கங்களின் மூலமாகவே அவர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பை தருகிறது. ஆனால் பல யோக நிலைகள் தான் இருக்கிறது. உங்களுக்கு செவ்வாய் யோககாரகனாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்பு, செவ்வாயினுடைய அமைப்பின் மூலமாக வெற்றிகள் உங்களுக்கு வரக்கூடியதும், அனுகூலமாக அவற்றை மாற்றிக்கொள்வதற்கும் ஏற்ற முறையில் அதை செயல்படுத்திக் கொள்வதற்கும் அமைப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரக நிலைகளாக இந்த நவம்பர் 2023 அமைகிறது. அது மட்டுமல்ல, ராகு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்துக்கு மாறுகிறார். இந்த மாற்றம் அக்டோபர் 30, 2023 ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக நிகழ்ந்தது. கேது பகவான் சுகஸ்தானத்திலே இருந்து தைரிய வீரஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளை எல்லாம் விலக்கி நன்மைகளை தர காத்திருக்கிறது. இதுவரை ஏதோ சிக்கல், பல விஷயங்களிலே எது செய்தாலும் தடை தாமதம் என்றிருந்த நிலையிலே, ஏற்படக்கூடிய இந்த வரக்கூடிய நாட்களிலே செய்யக்கூடிய எந்த விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும்படியான நிலைகளை கிரகங்கள் தருகிறது. இதற்கு முன்பு நீங்கள் பூர்வாங்கமாக செய்திருக்கக்கூடிய அந்த காரியங்கள் தொடர்ந்து நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் போது அந்த புத்தி சாதியமும் உங்களுக்கு கூடவே இருக்கும். அதனோடு கூட ஆன்மீக நாட்டமும் அதிகரித்து இருக்கும் போது, இறை பக்தியோடு இருக்கும் போது, ஒவ்வொரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் தாயார் மற்றும் பெருமாள் வழிபாடில ஈடுபடும் போது மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய சந்தோஷ நிலையை தரக்கூடிய அற்புதமான கிரக நிலையாக இந்த கிரக நிலைகள் நவம்பர் 2023 அமைகிறது. சில விஷயங்களிலே நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது என்ன, வெளியூர் மற்றும் சாதாரண வாகன பயணங்களிலும் கூட ஏதேனும் ஒரு விஷயம், வழியிலே ஏற்படக்கூடிய வழி சண்டைகளை வாய் கொடுத்து வம்பிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. வாய் தகராறை கை தகராறாக மாற்றினீர்கள் என்றால் சட்ட சிக்கல் உருவாகும். அது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பத்தை தந்துவிடும். வழக்கு வந்து உங்களுடைய இருக்கக்கூடிய வேலையை கூட அது மாற்றி அமைத்து விடலாம். ஆகையினாலே யாரோடும் தேவையில்லாமல் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, அந்த திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த கோபத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு செயலில் ஈடுபட்டு சிக்கல், அந்த சிக்கலிலிருந்து விடுபட பலகாலம் செலவழிப்பது என்பதை தவிர்த்து முன்கூட்டியே இதை அறிந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்வது. வழி தகராறிலே வேண்டுமென்றால் அடுத்தவன் தான் தவறு என்றாலும் கூட சாரி என்று சொல்லி அந்த இடத்திலே சரி செய்து வெளிவருவதுதான் சிறப்பை தரும். கடகராசி அன்பர்களே, இந்த நவம்பர் 2023 சில நாட்கள் நீங்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. 2, 3, 11, 12, 13, 20, 21, 22, 29, 30 ஆகிய தேதிகளிலே இந்த நவம்பர் 2023 புதிய முடிவுகளை எடுப்பது. அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான முடிவுகள். அது மிக நீண்ட வருடங்களுக்கு அதனுடைய பாதிப்பு இருக்கும் என்னும் போது அதை தவிர்ப்பது நல்லது. இந்த நாட்களிலே எடுப்பது தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் சரியான மூத்தோர் குருமார்களுடைய ஆலோசனையின்படி எடுப்பது ஏதேனும் ஒரு வகையிலே அனுகூலத்தை தர வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வீட்டிலே நிச்சயமாக மகிழ்ச்சி அமைதி என்பது அக்டோபர் 2023 விட இப்போது சற்று கூடுதலாக நவம்பரில் எதிர்பார்க்கலாம் இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு வகையிலே ஒத்துழைப்பு என்பது இருக்கும். இதனால் வரை உன்னால் தான் நான் கெட்டேன், என்னால் தான் நீ கெட்டேன் என்பது போன்ற பழி சுமத்தக்கூடிய அந்த விஷயங்கள் இருந்து கொண்டிருந்திருக்கும். அதிலிருந்து சற்று மாறிய மனநிலை ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தினுடைய இறுதியிலே உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு அல்லது உங்களுக்கோ ஏதேனும் ஒரு திருமணம் சார்ந்த ஒரு திட்டம் என்பது ஏற்படலாம். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆதரவை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் கூட அவர்கள் உங்களிடமிருந்து ஏதோ எதிர்பார்த்துத்தான் அந்த ஆதரவை தருவார்கள். அது கிடைக்கவில்லை என்றால் அவர்களே வருங்காலத்திலே ஒரு எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இந்த கிரக நிலைகள் தருகிறது. ஆகினாலே தேவையற்ற உதவியை உங்கள் வயதிற்கு குறைந்திருக்கக்கூடியவர்களிடம், அது சகோதரனாக இருக்கலாம் அல்லது சகோதரன் என்று நீங்கள் பேச்சுக்காக சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்களிடமிருந்து ஏதேனும் உதவியை பெற்றுக்கொண்டால்
பின்னர் அது சிக்கலை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினால் உதவி பெறுவதிலும் கூட மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்த வரையிலே சற்று மந்தமான சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் விடாமுயற்சியோடு நீங்கள் தொடர்ந்து அந்த பணியை செய்யும் போது உங்களுடைய ஏமாற்றம் என்பது வருங்காலத்திற்கு நிச்சயமாக ஒரு அச்சாரமாக வளர்ச்சிக்கான வழியாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த வேலை சரியில்லை, இந்த வியாபாரம் சரியில்லை என்று மாற்று போக்கு அந்த மனநிலை என்பது இந்த சமயத்திலே கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய ஏதேனும் சிறு சிறு நஷ்டங்கள் என்பது புதிதாக யாருக்கேனும் பணத்தையோ பொருளையோ கடனையாக கொடுத்து அந்த கடன் திரும்பி வராது போகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஆகையினால் கடனுக்கு ஒரு வியாபாரம் செய்வதோ அல்லது கையில ஏதேனும் இருந்த திடீரென்று வரக்கூடிய பணத்தை கடனாக கொடுப்பதோ தவிர்ப்பது மிக நல்லது. மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து படிக்கும் போது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட, தெரியாத கணக்குகளை, தெரியாத அறிவியல் நுட்பங்களை அவர்களிடமிருந்து தெரிந்து அறிந்து நீங்கள் மதிப்பெண் கூடுதலாக எடுப்பதற்கு, வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஆகையினால் நண்பர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது, அவர்களை தவறான வழியிலே உங்களுக்கு உதவி புரிய சொல்லாமல் இருப்பது இந்த காலகட்டத்திலே மிக முக்கியம். நண்பர்களோடு சேர்ந்து இரவு நேரங்களிலே வீண் வெளிவட்டார பழக்கங்களிலே ஈடுபடுவது என்பது நிச்சயமாக மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி தரக்கூடிய நவம்பர் மாதமாக இருக்கும். கல்வியிலே மிகப்பெரிய வாய்ப்பு, ஆனால் அதே நண்பர்களை பயன்படுத்தி கல்வியிலே வாய்ப்பை பெறும்போது அதே நண்பர்களை பயன்படுத்தி வெளிவட்டார பழக்கங்கள் வீண் விரைய விஷயங்களில் ஈடுபட்டால் மிகப்பெரிய சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய அமைப்பு நேரிடும். குழப்பங்கள் அதிகரிக்கும். ஒருவேளை அரசு தேர்வு, போட்டித் தேர்வுக்காக நீங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது இருக்கிறது. திருமணமாகாத ஆண்களாக இருந்தால் திருமண வாய்ப்பு, திருமணமாகாத பெண்களாக இருந்தால் நல்ல திருமண வாய்ப்பு என்பது நிச்சயம் வரும். ஆனால் அறியாமையாலும், இதற்கு முன்பு நீங்கள் செய்த விஷயங்களை ஏதேனும் சொல்வதனாலும், அதாவது லூஸ்டாக் என்று சொல்வார்கள், அதன் காரணமாக வரக்கூடிய வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் தருகிறது. ஆகையினால் அந்த விஷயங்களை பெரியவர்களிடம் விட்டுவிட்டால் அவர்கள் அருமையாக அதை கையாளக்கூடிய அமைப்பை தருகிறது. உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த மாத துவக்கத்திலே, நவம்பர் மாத துவக்கத்திலே அது நல்ல சிறப்பான நிலையில இருக்கும். இருந்தாலும் கூட தொடர்ந்து ஏதேனும் ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் லேசாக தலைவலி வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கும். மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கு ஏதேனும் ஒரு யோகா தியானம் செய்யலாம். அதிகாலையிலே எழுந்தவுடன் விநாயகனை வழிபட்டு, இஷ்ட தெய்வ குலதெய்வத்தை வழிபட்டு சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது மிகப்பெரிய சிறப்பை தரும். செவ்வாய் கிழமைகளிலே தவறாது உங்கள் இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு சென்று முடிந்தால் ராகுகால வேளையிலே விளக்கேற்றி வழிபாடு, இல்லை என்றால் மாலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகப்பெரிய சிறப்பையும் அருளையும் தரும். விநாயகர் கோயிலுக்கு சங்கடகர சதுர்த்தி நாட்களிலே செல்வதும், அங்கு சென்று வழிபாடிலே ஈடுபடுவது என்பது அந்த மாலை வேளையிலே நிச்சயம் அருளை தரும். அது மட்டுமல்ல, நிறைந்த பௌர்ணமி, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தொடர்ந்து பௌர்ணமியை பார்த்து வழிபடுவது சிறப்பை தரும். உங்களுடைய இல்லத்திற்கு அருகே யாரேனும் சத்யநாராயண பூஜை செய்கிறார்கள் என்றால் அங்கு சென்று அமர்ந்து முழுவதுமாக அதிலே பங்கேற்று பின்னர் அவர்கள் செய்யக்கூடிய ஆராதனைகளையும் அபிஷேகங்களும் ஏதேனும் இருந்தால் அதிலே பங்கேற்று அந்த சத்யநாராயண பூஜை முடிந்த பின்பு சந்திரனை பார்த்து தரிசனம் செய்து வரும்போது மனக்கவலைகள் உங்களுக்கு நிச்சயமாக அகலும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். கணவன் மனைவி திருமணம் முடிந்து கணவன் மனைவியாக இருந்து அதிலே ஏதேனும் ஒரு பிரச்சனை, மனக்குழப்பம் இருந்தால் அவை நீங்கும். ஆகையினால் இவற்றை மிக எளிதாக நீங்கள் செய்ய முடிந்த பரிகாரங்களாக சொல்கின்றேன். திருமணத்திற்காக ஏதேனும் காதல் வாழ்க்கையில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அந்த காதலிலே உண்மை இல்லை, ஏதேனும் சுயநலம் இருக்கிறது, இல்லை என்றால் டைம் பாஸ் காதலாக இருக்கிறது என்றால் அதிலே மன அழுத்தம், அதனால் பிரச்சனை என்று இருக்கும். ஆகையினாலே அப்படிப்பட்ட விஷயத்திலிருந்தும் வெளிவருவதற்கு இது அற்புதமான ஒரு காலமாக இது அமைகிறது. மேலும் ராகு கேது பெயர்ச்சி, இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது உங்களுக்கு எதிர்ப்புகள் சற்று விலகும், புத்தி சாதியுடையும் நிச்சயம் கூடும். அதோடு கூட நவம்பர் மாதத்திலே புதாதித்யம் ஏற்படக்கூடிய 4 மற்றும் 5 இடங்களிலே இருப்பதன் காரணமாக அதை பயன்படுத்தி குடும்பத்திலே சந்தோஷம், காதல் வாழ்க்கையிலே சிக்கல் இருந்தால் அதை தீர்த்து கொள்வது, கல்வி வாழ்க்கையிலே மாணவர்களாக இருக்கும் போது எந்த நிலையிலே கல்வியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சரியான முடிவு எடுப்பது, தொழில் வியாபாரம் இவற்றிலே முன்னேற்றமான நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, அவற்றை
பின்பற்றி புதிய விஷயங்களில் ஈடுபடுவது என்றால் சரியான அணுகுமுறை, சரியான ஆலோசனையின் பேரில் ஈடுபட்டு வெற்றி எப்படி வரும் என்று அதற்கான சிந்தனையோடு, தர்மத்தோடு, தர்ம சிந்தனையோடு, தூய ஒரு, அதாவது தும்பை பூ போன்ற ஒரு தூய உள்ளத்தோடு நீங்கள் செயல்படும் போது எந்த விதமான சாமர்த்தியமும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஏற்பட்ட பகைகள் விலகும். பெண்களாக இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு புத்தி சாதுர்யம் என்பது இந்த 4-5 இடத்துல ஏற்படக்கூடிய அற்புதமான இந்த யோகம், நிபுணத்துவ யோகம் மூலமாக நீங்கள் நினைத்த பணம், காசு, பொருள், நகை, ஆபரணம், ஆடைகள் எல்லாம் வந்து சேர்வதற்கான அருமையான அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளும் கூட நீங்கள் சொல்லும் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினாலே முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். அந்த முயற்சியிலே அஷ்டமச்சனி காலம் என்ற காரணத்தினால் நேர்மையும் உண்மையும் தர்மமும் இருந்துவிட்டால் மிக மிக அற்புதமான பலனை தரும். எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான வேலை இருந்தாலும் அது வீண் அலைச்சலையும் மன நிம்மதியும் கெடுத்துவிடும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு, அரசியலிலே இருப்பவர்கள் கூட இந்த கடகராசிக்காரர்கள் இந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் எதிர்பார்க்காமல் இருக்கும் விஷயத்தை எப்படி சாமர்த்தியமாக சற்று நேர்மைகளோடு அணுகுவது என்பது மனதிலே வைத்து செயல்படும் போது வருங்காலத்தில் ஏற்றம் என்பது இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் இருக்க வேண்டும். மற்றவற்றிலே நாட்டம் இருந்தால் அது சிக்கலை தரும். உடல் நலத்தை பொறுத்தவரை அது சீராக இருக்கும். இருந்தாலும் கூட டயபெட்டிஸ் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் அதற்கான மருத்துவத்தை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது மேலும் சில செலவுகளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். எனது அன்பு நேயர்களே, கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு பொற்காலம் அமைய நீங்கள் தான் பொற்காலத்தை நாட வேண்டும். எப்படி? மனதை தும்பை பூ போல் வைத்துக் கொள்ளும் போது இந்த மாதத்திலே 7-8 நாட்கள் அமையக்கூடிய திரிலோசன இணைவு என்பது உங்களை திடீரென்று இந்த அஷ்டமச்சினி உபாதையிலிருந்தே விலக்கி வைத்துவிடும். அப்படி ஒரு அற்புதம் இருக்கிறது. திரிலோசன இணைவு என்பது சந்திரன், செவ்வாய், சூரியன் இவை ஒன்றோடு ஒன்று திரிகோணங்களிலே அமைவது, இல்லை என்றால் ஒன்றாக இணைந்து அமைவது. அது அற்புதத்தை இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக தருகிறது. ஆகையினால் கடகராசி அன்பர்களே, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு என்பது மிக முக்கியமானது. நன்றி.